நடப்பு அரசியல் மிகப்பெரிய விவாத பொருளாகி இருப்பது விநாயகர் சதுர்த்தி மேட்ரு. விநாயகர் சதுர்த்தி விஷயத்தில் மத்திய அரசு ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறதால வீடுகளிலேயே விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க அப்படின்னு அறிக்கை கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி இதற்காக போராட்டம் அப்படிங்கிறத வலியுறுத்துறதும், திமுக ஆட்சியை விநாயகர் கலைச்சி விட்டுருவார் அப்படின்னு பேசுகிறதும், 100,000 கடிதங்கள் திமுக தலைவருக்கு வாழ்த்து மடலை அனுப்புங்க, எல்லாரும் வீதிக்கு விநாயகரை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறதையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? உட்கட்சி பூசல்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை இரட்டை நிலைப்பாடுன்னு புரிஞ்சுக்கிறதா? பாஜகவுடைய இந்த மேலடத்து விவகாரத்தையும் தமிழ்நாடு விவகாரத்தையும் பாஜக தமிழ்நாட்டில் தங்களோட பலத்தை மீறிய ஒரு அரசியலை பண்ணுறாங்க. மத்திய அதிகாரத்தை பயன்படுத்தி தான் பண்ணுறாங்க. மத்திய அதிகாரம் இல்லைன்னா விநாயகர் உங்கள் ஆட்சியை கலைச்சிருவாருங்கிற வார்த்தையை சொல்ல முடியாது. ஸோ சுப்பிரமணிய சாமி சொன்னார், அப்போ நம்ம சுப்பிரமணிய சாமியை வந்து அவருக்கும் மோடிக்கும் எந்த ஒரு நல்லுறவும் இல்லை, மோடி எழுத்து அவர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார், சசிகலா பற்றி சொன்ன எதுவுமே சரியாகலை அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். பட் அண்ணாமலை மோடியோட நம்பிக்கையை பெற்ற ஒரு தலைவர் தான். அண்ணாமலை வந்து அவங்க ஒரு தர்மேந்திர பிரதான், பண்டி சஞ்சய், சுரேந்திரன் இந்த மாதிரி ஒரு ஃபேஸாக தான் இந்த கட்சிக்குள்ளே அவங்க டெவலப் பண்ணுறாங்க. அது 39 எம்பி தொகுதிக்குமா 10 எம்பி தொகுதிக்காங்கிறது வந்து 26 தான், அது காலம்தான் உணர்த்தணும். ஸோ அவர் ஒரு இதை சொல்லும்போது சுப்பிரமணிய சாமி சொல்கிறதோட வேல்யூ இருக்குது. நீங்கள் வந்து ஃபுல் பிளட்ஜு திமுக கவர்மெண்ட்டு போகாது, அது ஒன்றும் முன்ன உள்ள காலத்திலலாம் ஒரு கவர்மெண்ட் ஒன்று பண்ணிட முடியாது, அது இட் கோஸ் வித்வுட் சேயிங். பட் சுப்பிரமணிய சாமி பாஜக பற்றி பேசுகிறதோட அண்ணாமலை பேசுகிறதுல அர்த்தம் இருக்குது. அர்த்தம் இருக்குது, ஆனால் ஒரு வேடிக்கையாக இல்லையா? ஒரு விநாயகர் சதுர்த்தி ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்குது, அந்த நேரத்தில் வந்து தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தியை நடத்துங்கன்னு அதே கர்நாடகா கவர்மெண்ட்டு அவங்க பிஜேபி அவங்களே ஊர்வலம் நடத்தக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அந்த ஃபோர்ஸ் பண்ணுறத வந்து திமுகவுக்கு ஒரு ஆதரவை மறுபடி மக்கள் மத்தியில் உருவாக்காதா? இது தெரிஞ்சே செய்கிறாங்களா, இல்லை தெரியாமல் இது வேறு ஒரு திட்டத்தின் அடிப்படையில் பேசுகிறாங்களா? நமக்கு வராத ஓட்டை நமக்கு எதிராக இருக்கிறவங்க எடுத்து வளர்ந்துட்டு போட்டு, நமக்கு வரக்கூடிய ஓட்டு அண்ணா திமுகவில் இருந்தோ பாமகவில் இருந்தோ இந்துத்துவ உணர்வில் உள்ளவங்க நம்மகிட்ட வரட்டு, அதில் நாம் இல்லாமல் ஒரு கூட்டணியை அண்ணா திமுகவோ பாமகவோன்னா அவங்களுக்கு உள்ள ஓட்டும் கிடைக்காம போட்டு, இந்த மாதிரி ஒரு தான் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி ஆகணும்னா அண்ணா திமுக ஆதரவு மனநிலை கொண்டவர்களும் திமுக எதிர்ப்புலையும் திமுக அண்ணாமலை தான் ஸ்ட்ராங்காக எதிர்க்காரணும், அவருக்கு குட்டியில் அதில் கூடணும், பாஜகவுக்கு இமேஜ் கூடணும், அப்போ தானே அவங்க வந்து தவிர்க்க முடியாத ஒரு சக்தின்னு பீகார் பாஜக மாதிரி வளர முடியும். இன்றைக்கி வந்து ஜெயலலிதா அவங்கள ஒரு தவிர்க்கக்கூடிய ஒரு சக்திங்கிற மாதிரி ஜஸ்ட் துருதிக்கு போட்டுட்டு போயிட்டாங்களா? 2006, 2009, 2011, 2014 அவங்க உயிரோடு இருக்கிறதோட பாஜக 1% தாண்ட இல்லையே, பாஜகோட கூட்டணி இல்லாமலே பாஜக ஓட்டை வாங்கிட்டு போயிட்டாங்களே, மோடி இவங்க வீட்டுக்கு வந்த குட்வில கூட ஜெயலலிதா அறுவடை பண்ணிட்டு மோடிக்கு பெப்பே காட்டிட்டு போயிட்டாங்களே, அதனால தான் மோடி ஷோர் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா, பொறுப்புக்கோணரை வரவேற்றாரு, வழி அனுப்புனாங்க, நிச்சயமாக பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு சொன்ன ஜெயலலிதா தமிழ்நாட்டில் மோடி அனுப்பின வெள்ளம்மா சத்திரியா என்ற ஒரு கவர்னரை, மோடிக்கு பொறுப்பு கவர்னரை வரவேற்றாங்க, வழி அனுப்புனாங்க. இது ஜெயலலிதாவுக்கு பெரிய ஃபால், மிகப்பெரிய அவமானம், மிகப்பெரிய வீழ்ச்சி. நீங்கள் இவர் மன்மோகன் சிங் இருக்கும்போது இங்கே கவர்னரை கன்சல்ட் பண்ணி தான் போடுன்னு சொல்லுவீங்க, மோடிக்கு பொறுப்பு கவர்னரை பரிதாமா போய் நின்று வழிஞ்சிக்கிட்டு உங்கள் காலில் உங்கள் கட்சிக்காரங்க விழுற மாதிரி காலில் தான் விழலை, இது எல்லாமே உங்கள் பார்வையெல்லாம் அப்படி இருந்துங்கிறது உண்மை தானே? அப்படி இருந்தும் மோடிக்கு என்ன லாபம்? ஜெயலலிதாவுக்கு இடம் இது தானே காட்டி கொடுத்தாரு, லாபம் இல்லையே. அப்போ பாஜக நஷ்டப்பட்டுறக்கூடாது. பாஜக ஒரு இந்துத்துவ தன்மையோட அதிமுக கேடர்ஸை மாற்றணும், அப்போதான் அதிமுக பாஜகவை கலத்தி விடாது. ஸோ அந்த அடிப்படையில் தான் பண்ணுறாங்களே தவிர, இந்த இஷ்யூவில் ஸ்டாலின் ஒரு எதிர்தரப்பு ஓட்டை எடுத்து வளர்ந்தால் வளரட்டு, அதனால் என்ன பண்ண முடியும்? ஸ்டாலின் வளர்றதுனால நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும்னா நம்ம நன்மை தான் முக்கியம், இதுதான் மோடிக்கு கணக்கு. பெரியார் சிலைக்கோ சமூக நீதி நாளுக்கோ முரண்பட்ட டாபிக்லாம் பேசப்படாது. சட்டசபையில் வந்து நயினார் நாகேந்திரன் வரவேற்கிறாரு, உண்ணாவிரத போராட்டத்தில் கருநாகராஜன் வந்து அது அப்படிலாம் ஒன்று இல்லை, அது என்னன்னு நம்ம போய் பார்க்கணும், தப்பு அப்படின்ற மாதிரி இன்னொரு கருத்தை சொல்கிறாரு. இது உள்ளுக்குள்ளே வேறு ஒன்று இல்லாமல் இப்படி வெளியில் மட்டும் பெரியார் வந்து இஷ்யூ அல்ல. பெரியாரை பொறுத்தளவில், விபி சிங்கையும் பெரியாரையும் பொறுத்தளவில் மோடி இன்னும் ரெகனைஸ் பண்ணலை, பண்ணுவார். பண்ணுனா இவங்க வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஒரு பிரச்சனை என்ன இருக்குதுன்னா, விபி சிங்கால தான் மோடி இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு.
ஆனால் விபி சிங்கால் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு மோடி சொன்னால் இந்துக்களை பிளவுபடுத்தின ஒருத்தரை மோடி குளோரிஃபை பண்ணுற மாதிரி ஆகும். இவங்க ஓட்டு வந்து இந்து ஒற்றுமைங்கிற அடிப்படையில் தான் ஓட்டு இருக்குது. அதனால் மோடி வந்து அதைக்கும் அதையும் தாண்டி போய் அம்பேத்கரால் இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னு சொல்கிறார். அது ஆரம்பகட்ட வளர்ச்சி ஒரு எழுச்சிங்கிறதுல அம்பேத்கர் வந்து எல்லாருக்கும் செய்த ஒரு நன்மையை வந்து மோடி அதை இது பண்ணுறாரு. அரசியல் ரீதியாக ஓபிசிக்கு ஒரு எழுச்சி வந்து முலாயம் சிங் யாதவ், லல்லு யாதவ், நிதிஷ்குமார், சவுகான், உமா பாரதி இவங்க எல்லாமே எழும்பி வர்றதுக்கு, மோடி எழும்பி வர்றதுக்கும் விபி சிங்கோட மண்டலத்தை தொடர்ந்துள்ள இதுதான் காரணங்கிறது விபி சிங்க்கு ரொம்ப நன்றாகவே தெரியும். எஸ், விபி சிங்கால் தான் இது நடந்ததுங்கிறது மோடிக்கு வந்து ரொம்ப நன்றாகவே தெரியும். என்றாலும் மோடி அதை ரெகனைஸ் பண்ணாத காரணம் என்னென்னா, விபி சிங் இந்துக்களை பிளவுபடுத்தியவருங்கிற ஒரு அக்யூசியேஷன் வந்து விபி சிங் மேலே இருக்குது. பெரியார் வந்து இந்துக்களுக்கு எதிராக இருந்தவருங்கிற ஒரு அக்யூசியேஷனும் இன்னொரு கட்டத்தில் இருக்குது. ஸோ விபி சிங்கையும் பெரியாரையும் இன்னும் வந்து பாஜக தலைமை வந்து அங்கீகரிக்கலை. பாஜக தலைமை காமராஜர் ஒரு காலகட்டத்தில் இந்திரா காந்தி பொம்மை பிரதமராக இருந்ததை மோடி சுட்டி காட்டுறாரு, பாஜக காரங்க அதை சுட்டி காட்டுறாங்க. இது காங்கிரஸ்காரர் தான். அதே மாதிரி நரசிம்மராவ் அசிஸ்டன்ட் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது சோனியா காந்தி பேசாமல் இருந்ததும், சோனியா காந்திகிட்ட இருந்த பா சிதம்பரம் ஒரு மந்திரி பதவிங்கிறத நரசிம்மராவ் தூக்கி போட்டதும், தமிழன் தமிழன் இல்லைங்கிறதெல்லாம் வேற இல்லைங்க வேறங்க, நரசிம்மராவ் ஒரு மந்திரி பதவியை தூக்கி போட்டாருங்க. இது உடனே சிதம்பரம் சோனியா காந்தியை விட்டுட்டு நரசிம்மராவ்கிட்ட வந்தாருங்க, வரலாறுங்க. இது அப்படிப்பட்ட இடத்துல நரசிம்மராவ் இருந்தாங்கிறதையும் விபி சிங்கை சுட்டி காட்டாத மோடி தரப்பு வந்து நரசிம்மராவையும் காமராஜையும் சுட்டி காட்டுறாங்க. ஆனால் விபி சிங் வந்து போபல்ஸில் ராஜீவ்காந்தியை சோருணி ஆக்கிக்கிட்டு அந்த குடும்பத்தை வீழ்த்தினாருங்கிறதுல மகிழ்ச்சி மோடிக்கு ரொம்ப உண்டு. அதே வேளையில் இந்துக்களை பிளவுபடுத்தியவருங்கிற ஒரு கான்செப்ட் அங்கே இருக்கிறதுனால அதை ரெகனைஸ் பண்ண முடியல. அதே மாதிரி தந்தை பெரியார், நான் தந்தை பெரியார்னு தான் சொல்லுவேன், தந்தை பெரியார் ஊரோடு இருந்தால் மோடியோட வெற்றியை பாராட்டியிருப்பாருங்க, நான் ஆணித்தரமாக சொல்லக்கூடியவன் தான். பட் பாஜக தலைவர்களுக்கு என்ன நிர்பந்தம்னா இந்துக்களை பிளவுபடுத்தியவருங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அந்த அவங்களை குளோரிஃபை பண்ணுறதுல ஒரு சிக்கல் இருக்குங்கிறதா உண்மை. அந்த சிக்கலை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அது ரொம்ப நெடிய பய ரெண்டிய ஒரு நெடிய பகைன்னு கூட வச்சுக்கிடுவோமே. தமிழ்நாட்டில் நாம் தமிழர் சீமானுக்கு எங்கே அந்த தொற்று வருதுன்னு ஒரு சந்தேகம் வருது. நாம் தமிழர் சீமான் வந்து தன்னை திராவிடத்துக்கு எதிரியாக காட்டும் போது அந்த நெகட்டிவ் ஓட்ஸ் தனக்கு வரும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அந்த பொலிட்டிக்ஸ் அவர் பண்ணுறாரு. பெரியார் புகழ்ந்து அவர் பேசின காணொலிகளும் வந்துட்டு தானே இருக்குது. இப்போ 7% ஓட்டு வந்திருக்குது. பெரியாரை முழுக்க ஸ்டாலின் ஓன் பண்ணுறாரு. பெரியாரை ப்ரொஜெக்ட் பண்ணி நாம் தமிழருக்கு லாபம் வராது. அப்போ அவங்க வந்து திராவிடத்துக்கு எதிராக சொல்லும்போது வந்து பெரியாரையும் அவங்க எடுத்து பேசக்கூடிய ஒரு தன்மையை அவங்க எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான், இட் இஸ் பாலிடிக்ஸ். இட் இஸ் பாலிடிக்ஸ் தான். ஆனால் அது கிரவுண்டில் ஒர்க் அவுட் ஆகுமா? அது வந்து அடுத்த எலெக்ஷனில் வந்து 7% அவங்க ஏறி போகிறாங்களாங்கிறத வச்சு தான் நம்ம அதை அந்த ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து வித் டியூ டெலிபரேஷன்ஸ் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. அது நம்ம எடுக்க, அதில் வந்து யாரையும் நம்ம வந்து தப்புன்னு சொல்லிட முடியாது, சரின்னு சொல்லிட முடியாது. இந்த ஸ்ட்ராட்டஜியில் போகிறாங்கங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ எனக்கு தந்தை பெரியானு தான் நான் சொல்லக்கூடியவங்கிறது, நான் ஆணித்தரமாக தானா சொல்லக்கூடியவன் தான். அதே வேளையில் பாஜகவுக்குள்ள விபி சிங் விஷயத்துலேயும் பெரியார் விஷயத்துலேயும் மோடிக்குள்ள அந்த எண்ண ஓட்டங்களையும் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம், விளக்கிட்டோம். நாம் தமிழர் பொறுத்தளவில் நிச்சயமாக பெரியாருங்கிற அந்த பிராண்டு, அந்த ட்ரேட்மார்க் வந்து என்னைக்கு வந்து ராஜாஜியை அவுட்வீட் பண்ணுறதுக்காக, ராஜாஜி ஆதரவில் ஆட்சியை பிடித்த பேரறிஞர் அண்ணா ராஜாஜின் 7.8% அவருடைய கூட்டணி கட்சியான ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரின் 1.3% சேர்ந்து 9.1% 1962 ராஜாஜி தலைமையில் ஃபார்வர்ட் பிளாக், ராஜாஜி சுதந்திரா ஃபார்வர்ட் பிளாக் அணி எடுத்திருந்தது. அந்த ஓட்டை அப்படியே திமுக அணிக்கு ராஜாஜி கொண்டு வந்தார். அது பிறகு நாம் தமிழர் ஐயா ஆயத்தனார் 0.9% வாக்கு எடுத்திருந்தார். அவரையும் இங்கே கொண்டு வந்தது ராஜாஜி தான். ஸோ 10% வாக்களை திமுக அணிக்கு கொண்டு வந்ததில் பெரும் பங்காற்றியவர், அவருக்கு ஸ்டேச்சரில் இருந்தவர். ஆனால் தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய ராஜதந்திரியாக பேரறிஞர் அண்ணா இந்த அரசை உங்களுக்கே காணிக்க ஆகிறேன்னு சொல்லி டக்குன்னு ராஜாஜி அவுட்வீட் பண்ணிட்டார். ராஜாஜியை காங்கிரஸுக்குள்ள காமராஜி தாண்டி போனது தன்னோட பலத்திலையும் சாதுரியத்திலையும் வந்து தாண்டி போனார். ராஜாஜி 57 கட்சி ஆரம்பிச்சிருக்கணும், 62 கட்சி ஆரம்பித்து திமுக கிட்ட வந்து கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கண்டிஷன் போடாமல் ஒரு சூழ்நிலையில் வந்தவரை அண்ணா வந்து கிளியர் கட்டாக அவுட்வீட் பண்ணி மிகப்பெரிய மிகப்பெரிய சாதுரியமாக பெரியார்கிட்ட அந்த அரசை கொடுக்குறாரு. எந்த பெரியார்கிட்ட? தன் அரசை தன்னை எதிர்த்து களமாடிய பெரியார்கிட்ட அதை கொடுக்குறாரு. அந்த இடம் பெரியார் தமிழகத்தில் வந்து தோற்று போன பெரியாரை அண்ணா வந்து அரசியல் சூழ்நிலையாலும் பெருந்தன்மையாலும் நன்றி உணர்வாலே இப்படி நீங்கள் எடுத்துடுங்க. நான் அரசியல் சூழ்நிலைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். அரசியல் சூழ்நிலையில் பெரியாரை குளோரிஃபை பண்ணிடுறாரு. அன்னையிலேருந்து பெரியாரோட அந்த
குட்டில் வந்து திமுகவுக்கு தான் பயன்பட்டு இருக்குது. அப்படி திமுகவுக்கு பயன்படக்கூடிய ஒரு குட்டி இல்லை, நாம் அடித்தா என்னன்னு தானே நாம் தமிழர் போன்ற கட்சிகள் நினைக்க முடியும். நீங்கள் அரசியல் ரீதியாக பாருங்கள், இப்போ ரஜினிகாந்த் பெரியார் அடிக்கும்போது உள்ளே வரும்போது நம்ம அந்த நம்ம பலமான ஒன்று அடித்தா தான் நம்ம நிற்க முடியும்னு ரஜினி பண்ணார். அவர் அரசியலுக்கே வரல. சீமான் பலமான பெரியார் அடிக்கிறது வந்து தனக்கு லாபம்னு அவர் நினைக்கலாமே. அது வெறுமனே அப்படி ஃப்ளாட்டாக சொல்லிட முடியுதா? ஏன் இந்த கேள்வி திருப்பி திருப்பி வருதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய 50 ஆண்டுகால அரசியல் சூழலுங்கிறது வேற ஒன்றா இருக்குது. நீங்கள் வேற ஒன்று நடந்துகிட்டு இருக்கும்போது அதை எதிர்த்து அடிக்கிறேன்னு பேச, அதாவது அடிக்கிறவர் சாதாரண ஆள் இல்லை. ரஜினிகாந்த் அடித்தார், அவர் போயிட்டார். இப்போ அடிக்கிறவர் வந்து 1.1 3.7 6.85 வரை எமர்ஜாயி வந்திருக்கிறார். அப்போ அவர் இதை அடிக்கிறாருன்னு சொன்னால் இல்லை, இவ்வளவு தூரம் களத்தில் நிற்கிற பிஜேபி ஏற்றுக்கொள்ளுகிறோம்னு பேசும்போது இன்னும் அதற்கு பிஜேபியோடு டஃப் கொடுக்க வேண்டிய அளவுக்கான ஓட்டு சதவீதத்தை பெறாத நாம் தமிழர் அடிக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருது? இல்லை, பிஜேபி 3% கீழே தான் ஓட்டு எடுத்துருக்குறாங்க. அவங்க கருத்தியல் தான் பரவலாக இருக்கு மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால. நம்பர் ஆஃப் சீட்ஸுக்கு வாங்க, நம்பர் ஆஃப் சீட்ஸை வச்சு அரசியல் பேசுகிறீங்களா, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை வச்சு அரசியல் பேசுவீங்களா? சீட்டு வந்து கூட்டணியில் இருந்தால் ஒரு கட்சிக்கு சீட்டு வரும். நாளைக்கு நாம் தமிழர் வந்து 15% போட்டு போனாலும் கூட ஒரு சீட்டு கூட வராமல் இருக்கும். அதே வேளையில் வந்து ஒரு கூட்டணியில் நின்னாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி 4% ஓட்டிலே ஒரு 5 சீட்டு வந்துட்டாங்க. நான் அதை தான் வியூ பண்ணுறேன். இன்றைக்கி வீடகத்தில் நான் சொல்லும்போது கூட நாம் தமிழர் கட்சி 7% ஓட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இல்லாத ஒரு லிவரேஜ் வந்து ஊடகங்கள் வந்து அங்கதான் கேள்வி. அந்த ஆர்கனைசேஷன் நடக்க மாட்டேங்குது இல்லை. நீங்கள் பெரியாருங்கிற பிம்பத்தை அடிக்கிறோம், அதற்கு அதை அதை ஒட்டி வரக்கூடிய எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி கூட ஒரு டீமாக இங்கே கன்ஸ்ட்ரக்ட் ஆக முடியல இல்லை. அது முடிவு வந்து தேர்தல் அடுத்தவர்களுடைய மக்களவை தேர்தல் அவங்க இந்த இமேஜால் கூடுறாங்களோ குறையிறாங்களோ வச்சா நம்ம முடிவு பண்ண முடியும். அவங்க அதில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ரஜினி பெரியாரை அடித்தாதான் இங்கே வந்து நம்ம ஸ்டாலின் வர்சஸ் ரஜினி வரும்னு எடுத்தார். அவர் வராமலே போயிட்டார். இவங்க பெரியாரை அடிக்கிறது வந்து நாங்கள் வந்து அரசியல் ரீதியாக அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை தங்களால் இது பண்ண முடியுங்கிற ஒரு நன்மையில் அவர் போகிறார். இன்னைக்கு வந்து அதை ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அவர் மட்டும் அறிக்கை விட்டு தந்தை பெரியார் விஷயத்தை வந்து வரவேற்றிருக்கிறார். எடப்பாடிக்கு அறிக்கையில் இப்போ கூட சொன்னேன், எடப்பாடி அறிக்கை நாளைக்கு சேர்ந்து வரலான்னு. பட் சீமான் இதிலேருந்து தான் இதில் மாறுபட்டு நிற்கிறதுக்காக அவர் நிற்கிறார். இட் இஸ் ஏ பொலிட்டிக்கலி வந்து அந்த ஒரு பெரிய ஒரு இதை டச் பண்ணால் நமக்கு லாபம்னு அவர் நினைக்கிறாருங்கிறது தான் என்னோட கருத்து. ஓவராலாக ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் ஆரம்பத்தில் இருந்த விஷயங்களில் அப்பா அளவுக்கு ரொம்ப சீரியஸாக இது பண்ண மாட்டார் அப்படின்ற விமர்சனங்கள் இருந்தது. அப்புறம் பெரியார் இந்த கொள்கைகளெல்லாம் அவங்க கையில் எடுத்துக்கிற மாட்டாங்க, இவர் ஒரு சாஃப்ட் இந்துத்துவ மனநிலையில் இருப்பார், இப்படியெல்லாம் கூட விமர்சனம் வந்தது. நாமளும் கூட ஒரு சில டிபேட்டில் பேசியிருக்கிறோம் இப்படியெல்லாம் பரவலாக பேசப்படுது அப்படிங்கிறத பற்றியும் கூட. இப்போ அவருடைய ஸ்டேட்டஸ், இந்த சட்டசபையில் அவர் வைக்கக்கூடிய விவாதங்களும் பேசக்கூடிய முறைகளும், நொடிக்கு ஒரு பெரியார் பற்றி அது குறித்தான விவாதங்களை கிளப்புறது அதுக்கு பதில் சொல்கிறது, இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக வரவேற்கத்தக்கூடிய அடவில் தான் ஸ்டாலின் இருக்குது. ஏன், கருணாநிதியோட தேர்தல் அரசியலில் மேலே போயிட்டார் ஸ்டாலின்ங்கிறது அவர் முதல்வர் ஆகுதுக்கு முன்னாடியே நாம் சொன்னோம். இன்றைக்கி முதல்வராக இல்லாத எடப்பாடிக்கு ராஜச்சந்திர குவாலிட்டிஸை நம்ம சொல்லதுக்கு தயாராக தான் இருக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி ஆட்சிக்கட்டில் வந்த பிறகு ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் மாதிரி 5 வருஷத்தில் இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த அரசியலை டீல் பண்ணுறாரு. அவருக்கு எல்லா விஷயங்களும் இன்னும் சொல்லப்போனால் பேச்சு திறமையும் எழுத்து திறமையும் உள்ள ஐயா மு கருணாநிதி அவர்களை விட நுணுக்கமாக மைக்ரோ டீட்டெயில்ஸு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிக தெளிவாக துல்லியமாக தெரிகிறது. ஸ்டாலின் அவர்கள் துணிச்சலிலும் நுண்ணிய அரசியல் அறிவிலும் பிரின்சிபிள் பொலிட்டிக்ஸிலும் ஐயா கலைஞர் கருணாநிதியை விட தெளிவாக ஒருபடி மேல் என்று நிரூபித்திருக்கிறார் என்பது தான் என்னுடைய கருத்து. இது திமுககாரங்க சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன், ஆனால் தரவுகளோடு தான் சொல்கிறேன். மொத தரவு எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக ஆரம்பித்த பிறகு திமுக கழக தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் 20 MP சீட்டு தாண்டல. அவர் திருமாவளவனை ப்ராஃபிட்டபிள் அலைன்னு பயன்படுத்தி 24 MP சீட்டுக்கு ஸ்டாலின் போயிட்டாருன்னு அவர் முதலமைச்சர் வர்றதுக்கு ஆகுதுக்கு முன்னாடியே பல முறை நான் ஓங்கி சொல்லியிருக்கிறேன். ஒன்று, இப்பொழுது வந்து அவரோட நடவடிக்கைகள் வந்து வாக்களித்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்குறாரு. பரவலாக வாழக்கூடிய யாதவ சமுதாயத்துக்கு மதிப்பு கொடுக்கணும், அது உண்மையான சமூக நீதி, பகுதி பெரும்பான்மை ஜாதி மட்டுமே முக்கியத்துவம் இல்லைங்கிற நம்ம சொன்ன அந்த கருத்தை வந்து அவர் உள்வாங்கிறாரு. நேர்மையாக முதல் அரசியல் சட்ட திருத்தத்தில் காமராஜர் தன்னுடைய பொலிட்டிக்கல் கிளவுட்டை பயன்படுத்தி நெஹ்ருவை செய்ய வைச்சாருங்கிறத பதிவு பண்ணுறாரு. தந்தை பெரியார் எந்த எம்பி எம்எல்ஏ இல்லாமல் பண்ணார், அதுக்கு நன்றியினோட நான் பதிவு பண்ணுறேன். அதில் நான் எந்த இடத்துலையும் நான் மாற்றி மறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது மீண்டும் நான் பதிவு பண்ணுறேன்.
அடுத்தபடியாக மத சார்பின் மேலே உறுதியாக நிற்கக்கூடிய அளவுக்கு மோடி அவர்களை பார்த்ததும் திரும்ப வந்து அவர் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பார்க்குறாரு. திருமாவளவன் உறுதியான தலைவர், கொள்கை பிடிப்புள்ளவர்னு அந்த கொள்கை பிடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜம்பிங் பொலிட்டிக்ஸ் அங்கங்கே மாறி மாறி பொருந்தா கூட்டணி போய் அந்த ஓட்டு வராமல் இந்த ஓட்டு வராமல் தோல்வி கூட்டணி போகக்கூடிய கருணாநிதியோட அவர்களோட அந்த தன்மையை பாடம் படித்து திரு திருமாவளவன் அவர்களை ஒரு பிரின்சிபல் பொலிட்டிஷியனுங்கிறத இன்னொரு பிரின்சிபல் பொலிட்டிஷியனாட்டு தான் வரணும், ஒரு அரசியல்வாதிங்கிற நிலையை தாண்டி ஒரு ஸ்டேட்ஸ்மேனுங்கிற பொசிஷனுக்கு வரணும்னு களமாடக்கூடிய ஸ்டாலின் வந்து ரெகனைஸ் பண்ணுறாரு. ஸோ ஸ்டாலினோட இந்த அவர்களோட இந்த பார்வை இதெல்லாம் வந்து தெளிவாக கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் படித்து தெளிவாக தான் போகிறாரு. அந்த பெரியார் ஐடென்டிட்டி அவர் எடுக்கிறது வந்து முழுக்க சரின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் நிலைமையில் திரு மு கருணாநிதி அவர்களை விட பெரியார் ஐடென்டிட்டியை பெருசாக எடுக்காருங்கிறது ஐயா வீரமணிக்கு வந்து மிக துல்லியமாக இது தெரியும். அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்கிறேன். எல்லாத்தையுமே நான் அது ஒவ்வொன்றா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தெளிவாக சொன்னாலே ஐயா வீரமணி அவர்களுக்கு நான் சொல்கிறதோட உண்மை தெரியும். ஸோ ஸ்டாலினோட இந்த பார்வை வந்து ஒரு கடந்த கால திமுக கழகத்தின் தவறுகளிலிருந்து மீண்டும் பத்தாண்டு கால திட்டம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 2026 திமுக கழகம் ஆட்சிக்கு வரணுங்கிற அளவுக்கு கவர்னன்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் அலையன்ஸ் ரெண்டுலேயும் கொண்டு போகணுங்கிற ஒரு சீரிய நோக்கத்தோடு ஸ்டாலினோட இது இருக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லை. இதில் இதில் நம்ம எந்த வகையில் இதில் பார்த்தாலும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தரவுகள் அதை தான் சொல்லுது. விநாயகர் சதுர்த்தி, அது குறித்தான சமூக அரசியல் சூழல், ஸ்டாலின் அவர்களுடைய சமீபத்திய அரசியல் நடவடிக்கைகள் என்று ஒரு மிக நீண்ட உரையாடலை பேரலையோடு தந்ததற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.